எஸ் உணவகம் ஒன்றுக்கு எதிராக அதிரடி நடவடிக்கை, பெருந்தொகை யூரோ அபராதம். பாரிஸில் வீதிகளில் அமெரிக்க உணவகம் ஒட்டிய சுவரட்டிகளால் சர்ச்சை நிலை ஏற்பட்டுள்ளதுடன் அபராதம் விதிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. பாரிஸில் விரைவில் திறக்கப்பட உள்ள அமெரிக்க உணவகம் ஒன்றினாலேயே இந்த செயற்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. பாரிஸின் வீதிகளில் சுவரொட்டிகளை ஒட்டி விளம்பரப்படுத்தியுள்ளது. இந்த சுவரொட்டிகள் ஒட்டியமைக்காக குற்றப்பணம் அறவிடப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் டோநட்ஸ் கிறிஸ்பி கிரீம் நிறுவனம் முதன்முறையாக பிரான்சில், குறிப்பாக பாரிஸில் தனது முதலாவது கிளையை திறக்க நடவடிக்கை எடுத்துள்ளது. அதற்கமைய எதிர்வரும் டிசம்பர் 6 இந்த உணவகம் திறக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டு அதற்கான முன்னேற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் அவர்களது வருகையை சுவரொட்டி மூலம் விளம்பரப்படுத்தி வருகின்றனர், வீதி வீதியாக விளம்பரப்படுத்தி வருகின்றனர். மேக்ரோன் உணவுக்கு இனி வேலை இல்லை, சிறந்த குரோசன்ட் உணவு பரிசுக்கு வருகை தந்துள்ளது என அர்த்தப்படுத்தும் விதமாக பல வாசகங்களை தாங்கிக் கொண்டு இந்த சுவரொட்டிகள் பாரிஸின் பல வீதிகளில் காணக்கூடியதாக உள்ளது. இந்த சுவரொட்டிகள் அனுமதிக்கு மீறிய விளம்பரமாக காட்சியளிப்பதால் பாரிஸின் துணை முதல்வர் இமானுவேல் கிரெகோர் குறித்த நிறுவனம் மீது நடவடிக்கை எடுக்க உள்ளதாக தெரிவித்தார். சுவரொட்டிகளை அகற்றி சுத்தப்படுத்தும் பணிகளை மேற்கொள்வதற்காக பெரும் குற்றப்பணம் ஒன்று அறவிடப்பட உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதற்கமைய ஒட்டப்பட்ட சுவரொட்டி ஒன்றுக்கு தலா 1500 யூரோக்கள் வீதம் குற்றப்பணம் அறவிடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது.